இனிமே உலகத்துல யாருமே சுகமா வாழ முடியாது நிம்மதியா இருக்க முடியாது முஸ்லிம்கள் எல்லாம் கொல்றாங்க தாடி வைக்க முடியாது பண்ண முடியாது புரதா போட முடியாது எல்லாருமே ரம்ஜான் கொண்டாட முடியாது பக்ரீத் கொண்டாட முடியாது இது போல எல்லாம் நடந்துட்டு இருக்குது முஸ்லீம்கள் நிம்மதியா வாழ முடியல பரதா போட்டா ஜெயிலுக்கு போனோம் நமாஸ் பண்ணா ஜெயிலுக்கு போனோம் முஸ்லீம் வேதங்களை படிச்சா அவங்க மேல வழக்கு சீர்திருத்து பள்ளியில எதிர்கால குற்றவாளிகளாக அந்த சிறுவர்களை படிக்க வச்சு அவங்கள வந்து குற்றவாளியாகவே எங்க அண்ணன் திரும்ப அண்ணன் இருக்காங்களே கேட்பாங்களா நம்ம அண்ணன் சீமான் அவங்க கேட்பாங்களா நம்மளுடைய திமுக செயல் தலைவர் ஐயா ஸ்டாலின் கேட்பாரா என்னங்க இது தமிழ்நாட்டில் மோடி போட்டோ போட சொன்னா உடனே உங்களை எல்லாரையும் கொண்டுடுவாங்க அழிச்சிருவாங்க இதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க இந்தியா இங்க வந்து இது வந்து ஒரு மத சார்பற்ற நாடு செக்குலியரான நாடு இந்த நாட்டில் வந்து கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் இது போன்ற சமண மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே இருக்கும் எல்லாருமே இந்த நாட்டில் மிக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாயிங்களாம் நமாஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் ஜெயிலில் போட்டுருவாங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பொம்பளைங்க லேடிஸ்லாம் அவங்கெல்லாம் வந்து இந்த பருதாலாம் போட்டாங்கன்னு சொன்னால் அவங்க மேலேயும் அவங்களும் ஜெயிலுக்கு போகணும் அது இல்லாத எதிர்கால குற்றவாளிகள் சொல்லிட்டு அந்த பட்டியல் எடுத்து அந்த குழந்தைகளை சீர்திருத்த பள்ளிகளில் கல்வி கற்று கொடுக்குறாங்க இது இல்லாம சீனாவில் வாழக்கூடிய இஸ்லாமிய ஆண்களை பயிற்சி அளிப்பதற்காக அழைத்து செல்வார்கள் அது இல்லாம பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சீன நாட்டு ஆண்கள் அவங்களுக்கு அந்த வீட்டில் தங்கி சீனத்தினுடைய பண்பாடு அதனுடைய கலாச்சாரம் கம்யூனிச சித்தாந்தம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு பாலியல் தொல்லைகளும் வழங்கப்படுகிறதுன்னு செய்திகள் கசிது உலக அளவில் இது போல் நாடுகளில் பல இடங்களில் இஸ்லாமிய மக்கள் ரொம்ப கஷ்டங்களோ வேதனைகளோ படுற போது நம்ம இந்திய நாட்டில் எல்லாருமே எல்லா சலுகையிலும் எல்லா வசதியோடும் எல்லா சந்தோஷமா ஜாலியா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில நபர்கள் குறிப்பாக முஸ்லிம் மதத்தை சார்ந்த இளைஞ இளைஞர்களை அவர்களை வந்து திசை திருப்பி இந்த நாட்டுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை செயல்படுத்தி இளைய சமுதாயத்தை மிகப்பெரிய ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கு கொண்டு போறாங்க இது போல அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொன்னா திருமாவளவன் போன்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் உடனடியாகவே ரோட்டுக்கு வருவாங்க அறிக்கை தெரிவிப்பாங்க சமூக வலைதளங்களில் என்னென்னவோ கட்டுக்கதைகளெல்லாம் எடுத்து விடுவாங்க ஆனால் இந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து இந்த போல மற்ற நாடுகளில் சீனாவில் கம்யூனிஸ்ட நாட்டை சார்ந்த அரசாங்கம் முஸ்லீம்களை இப்படி கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்குது அவங்கள இப்படி வேதனைப்படுத்துகிறாங்களே இல்லைங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே தண்டனை கொடுக்குறீங்களே ஒரு இறை வழிபாடு தொழுகை நடத்தினாலே சிறை தண்டனையில் போடுறீங்களே அப்படின்னு சொல்லி இந்த இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே திருமாவளன் உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்பட காங்கிரஸ் உட்பட இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை இங்கேருந்து அவங்க எதிர்த்து குரல் கொடுக்க சொல்லி கம்யூனிஸ்ட் ஒரு போராட்ட குரல் எழுப்ப சொல்லி இவங்களால் செய்ய முடியுதா செய்யாத ஆனால் என்ன பண்ணுறாங்க இதற்கு எதிர்மாறா சுகமாக வாழக்கூடிய இந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டும்தான் எல்லா வகையான அவங்களுக்கு சலுகையும் கிடைக்குது ஆனால் சொந்த இந்த நாட்டிலே எல்லாமே பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு எதிராக சில இளைஞர்களை திசை திருப்பும் வகையாக இங்கு பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது இதுல இருந்து இருந்து நாம எல்லாம் ஒற்றுமையா தேசபக்தியோட நம்மளுடைய இந்திய நாட்டின் மீது பற்றோட நாமெல்லாம் வாழணும் இல நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் சகோதரர்கள் வந்து இது போல் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சூழ்ச்சி சதிகளை நாம தெரிஞ்சுக்கணும் நம்மளை பிரித்து வச்சு இவங்க ஓட்டு வாங்குவதற்காக நமக்குள்ள பல்வேறு சண்டைகளை கலவரத்தை ஏற்படுத்துறாங்க அதனால அடிப்படைவாதி சித்தாந்தத்தோடு இருப்பவர்களும் மற்ற அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக நம்மளை பிரிக்க நினைக்கிறவங்களையும் நம்பி நாம போகாம நாமெல்லாம் இந்தியா இருந்து இந்திய நாட்டு மீது பற்றோட அன்போட இருப்போம் வணக்கம்